ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் செலண்ட் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம லாங்குவேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப் ஸ்கிரிப்ட். அதாவது இதுக்கு நான் இந்த எஃப் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ண அப்படின்னா, இப்போ நார்மலாக நம்ம பார்த்த லாங்குவேஜஸ் இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் இருக்கட்டும், மேக்ஸிமம் எல்லாமே விண்டோஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் என்ன அப்படின்னா, சம் லாங்குவேஜஸ் இந்த ஷெல்லு இது மாதிரி ஏதாவது சப்போர்ட் ஆகலைனா கூட இந்த புட்டி இது மாதிரி சாஃப்ட்வேர் வச்சு போர்ட் கனெக்ட் பண்ணி நம்ம நார்மல் விண்டோஸில் ஒர்க் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த வயசுக்குமே சப்போர்ட் ஆகாமல் ஒரே ஒரு வயசுக்கு மட்டும் சப்போர்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதாவது ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்த்திங்க அப்படின்னா எஃப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ரீ ஸ்கிரிப்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது கூட ஆப்பிள் மேக்ஓஎஸ் மட்டும்தான் சப்போர்ட் ஆகும். அதேமாதிரி இது யார் டெவலப் பண்ணாங்க பார்த்திங்க அப்படின்னா, பிலிப் மௌகின் அப்படிங்கிற வந்து டெவலப் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இது எதை வச்சு டெவலப் பண்ணியிருக்காங்க, இதில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, மேக்ஓஎஸ்லேயே கொக்கோயா அப்படின்ட்டு ஒரு ஏபிஐ இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் டிஃபால்ட்டாக அதுலேயே கொடுத்துருப்பாங்க மேக்ஓஎஸ்லேயே, அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்போ ஃபஸ்ட் டைம் அப்பியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2009. ஓகே, 2009 ஃபஸ்ட் அப்பியர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிள் ரிலீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2014லேயே ஸ்டேபிள் ரிலீஸ் வாங்கிட்டாங்க. இதோட டைப்பிங் டிசிப்ளின், அதாவது நம்ம மற்ற லாங்குவேஜஸ் பார்த்துருக்கோம் இல்லையா, ஸ்டாட்டிக்காக டைனமிக்னு சொல்லிட்டு, இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக். ஏன்னா லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்த ஜே ஸ்கிரிப்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்கு. இந்த எஃப் ஸ்கிரிப்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் டைனமிக்கு. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது நான் தெரிஞ்ச ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இது வந்து மேக்ஓஎஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். மறுபடியும் இப்போது எல்லா சாஃப்ட்வேர்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அது வந்து லைசன்ஸ்டு பேயபிளாக இருக்கும். ஆனால் இந்த வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சோர்ஸ். ஏன் அப்படின்னா, இப்போ மேக்ஓஎஸில் நேட்டிவாகவே அதாவது டிஃபால்ட்டாகவே அந்த குக்கோய் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் எந்த ஒரு அமௌண்ட் பே பண்ணி வாங்க தேவையில்ல. அதனால் இது அந்த அதாவது மேக்ஓஎஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஓப்பன் சோர்ஸ். அதேமாதிரி இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். அதுக்கு முன்னாடி இதில் இந்த இமேஜ் பாருங்க, உங்களுக்கே தெரியும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம், அதாவது அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா தெரியும், இது மேக்ஓஎஸ் அதாவது ஆப்பிள் லேப்டாப்போட ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது. அதில் பார்த்திங்க அப்படின்னா சர்வீசஸ் இருக்குது, அதுக்குள்ளே போய் இன்ஜெக்ட் எஃப் ஸ்கிரிப்ட்ஸ் இன்ட்டு அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கொடுத்தோன்னே இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா, ஓகே இங்கே பார்த்திங்க அப்படின்னா விண்டோ ஹெல்ப் டாப்பில் பாருங்கள், விண்டோ ஹெல்ப் இருக்குது. இது இங்கே கொடுத்தோன்னையும் அங்கே வந்து எஃப் ஸ்கிரிப்ட்னு ஒன்று இதாகிடுச்சு. அதனால் ஷோ கன்சோல், ஓப்பன் ஆப்ஜெக்ட் ப்ரௌசர் ப்ரிஃபரன்சஸ். ஓகே, இந்த லாங்குவேஜ் பற்றி இது என்ன என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தெரியும் இல்லையா. இது என்ன அப்படின்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. எல்லா எதையாக இருந்தாலும் ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தால் மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஓகே, இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஸ்மால் டாக் என்ன அப்படின்னா, இப்போ நாமளும் ஒருத்தரும் எப்படி பேசிக்குவோம், ஓகே சின்ன சின்னதாக எப்படி பேசிக்குவோம் ஸ்மால், ஏன்னா இந்த கான்செப்ட் பேர் வந்து ஸ்மால் டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் ஆப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கும். ஓகே, எப்படி சிறுசாக பேசிக்குவோம் அப்படிங்கிறது அதோட கான்செப்ட். இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன இது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இது என்னென்ன கொடுக்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் கொடுக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஆப்ஜெக்ட் பர்சிஸ்டன்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ஜெக்ட்டும் கொடுக்குது, அதே மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஃப்ரேம் ஒர்க்கையும் இந்த ஸ்கிரிப்டிங் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நமக்கு கூட. அதேமாதிரி டேட்டா பேஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இதையும் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மூலிமா நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மெசேஜை சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நார்மலாக அதை இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நார்மலாக யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அரேன்னு சொல்லி யூஸ் பண்ணுவாங்க. எந்த லாங்குவேஜஸாக பார்த்திங்க அப்படின்னா, அரேக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த இதில் பார்த்திங்க அப்படின்னா, அரேக்கு வந்து அந்த கேர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இது பண்ணுவாங்க. அதேமாதிரி இந்த ப்ரோக்ராமிங் கோடிங்க மேலே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ஃபஸ்ட்டு விண்டோ இந்த எஃப் ஸ்கிரிப்ட்னு கேட்டு பார்த்தீங்களா, எஃப் ஸ்கிரிப்ட்டு ஒர்க் ஸ்பேஸ் எடிட்ஸு வியூ ஃபார்மெட்ஸ் விண்டோன்னு சொல்லி மேலே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா, அதாவது என்ன அதை நார்மலாக இருக்குது பாருங்கள், அந்த மெனு அப்படிங்கிறது நார்மல் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. அதே மாதிரி யூனரி வேர்ட்ஸும் இருக்குது, பைனரி வேர்ட்ஸும் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னா அந்த ப்ரோக்ராமிங் நான் கோடிங் அதாவது ஒரு இங்கிலீஷ் ஓகே இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அது மாதிரி யூஸ் பண்ணாமல் இதில் வந்து யூனரி யூஸ் பண்ணிக்கலாம், பைனரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ நான் சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக ஒரு சேனலில் பார்த்திங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.